தமிழ்நாடு தவுத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கேரள ஸ்டோரி புதிய திரைப்படம் தடை விதிக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் வெளியான கேரள ஸ்டோரி, வெளியாக உள்ள பர்ஹானா, ஏற்கனவே வெளியாகி கண்டனங்களுக்கு உட்பட்ட புர்கா போன்ற திரைப்படங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத்தலைவர் ஹி ஃபருக் அவர்கள் கண்டன உரையாற்றினார். கர்நாடக தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் பாஜக மதவாத ஓட்டுகளை ஒன்று சேர்க்க இந்த கேரள ஸ்டோரி திரைப்படத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்கிறார். இந்த படத்தை எடுத்தவர்களோடு பொது மேடையில் விவாதத்திற்கு தயார் என்று அவர் வைத்த கருத்து அபத்தமானது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எழுச்சியுடன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இளைஞர்கள், முதியவர்கள் என்று ஜாதி மத பேதமின்றி எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்தனர். மக்களின் குரலுக்கு மதிப்பளித்து இந்த படங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். வருஷங்களோடு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக சிறப்பாக நடைபெற்றது. தென்சென்னை மாவட்டத்தலைவர் பயாஷ் அவர்கள் நிகழ்த்தினார். மாநில பொருளாளர் ஏ இப்ராஹிம், மாநில செயலாளர் ஏ சித்திக் அன்சாரி யாசர் ஹென் அல் அமீன், மாவட்ட செயலாளர் அன்சாரி, பொருளாளர் முஸ்தாப், துணைத்தலைவர் காஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். புரட்டதற்கு
புறக்கதற்கு உடனடியாக கைது செய்.